SRM Institute of Hotel Management. வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. வெளிமாநில பதவி எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க மேலும் 4 நாட்களுக்கு போக்குவரத்து துறை அனுமதி அளித்திருப்பதாக ஆம்னி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரத்தை தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆம்னி உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் வெளிமாநில பதவிகள் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க மேலும் 4 நாட்களுக்கு போக்குவரத்து துறை அனுமதி அளித்திருப்பதாக கூறினார். வெளிமாநில பதிவு பெற்ற பேருந்துகளை இயக்க இன்று இரவு வரை கால அவகாசம் கொடுத்திருந்தது. இன்று காலை நடந்த பேச்சுவார்த்தை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் அவர்களை சந்தித்து தொடர் விடுமுறை இருக்கும் காரணங்களால் 4 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருந்தோம். அதையே வந்து திருப்பி போக்குவரத்து ஆணையர் அவர்களிடம் வலியுறுத்தியிருந்தோம். பயணிகளின் நலன் கருதி 25,000-30,000 பயணிகள் வந்து கிட்டத்தட்ட இந்த 500 சில்லற வண்டிக்கு கிட்ட வெளிமாநில பேருந்து பதிவுள்ள பேருந்துகள் இருக்குது. பயணிகளின் நலன் கருதி திங்கள் இரவு வரை இயக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதிச்சிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நாங்கள் இயக்கலைன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் தமிழக பதிவு பண்ணி நாங்கள் இயக்கிறோம்னு சொல்லியிருக்கோம்.